கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த வாரத்திலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஜாய் டிவியில் கர்த்தருடைய அன்பை சொல்ல அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. மறுபடியுமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் உங்களை பார்க்க முடியல. எனக்கு வெளியில் 2 கண்ணு, உள்ள 2 கண் இருக்குது. ஆவிக்குரிய கண்களில் நான் உங்களை பார்க்குறேன். உங்களுடைய வார்த்தைகள் கேட்கும்போது சந்தோஷம், நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அதனால் இந்த நாளிலும் செய்திக்காக நாளைக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த நல்ல ஒரு சாட்சி. அடுத்த வாரமும் இதை விட இன்னொரு பெரிய சாட்சியை சொல்வேன். கண்களை மூடி ஜோமனுமா அன்பினாக ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உட்கார்ந்துருக்கிற, படுத்துக்கொண்டு இருக்கிற, துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த செய்திகளும் இந்த ஜபமும் கடந்து போகும் என்று நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல நீ தூரத்திற்கும் தேவன். ஆண்டவரே நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் இருந்து பேசுகிற எந்தெந்த ஊரில் பார்க்குறார்களோ நிறைய பார்க்குறார்கள் ஆண்டவரே, எங்கெங்கே அவர்களுக்கு எல்லாருடைய வல்லமை ஆண்டவரை கடந்து போய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகமாக்கட்டும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இன்றைக்கு நீ உயிருள்ள தெய்வம் அறிந்து கொள்வது எல்லா மக்களும் எல்லா மத மக்களும் பார்ப்பதற்காக நன்றியான் தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்வோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஊட்டியில் போலீஸ் குவார்ட்டர்ஸ், ஜெயில் ஹில்லில் போலீஸ் குவார்ட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், ஹவுசிங் யூனிட்டு, கலெக்ட்ரேட்டு, அந்த தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் அந்த ஜெயில் ஹில்லில் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ்காரர்களுக்கு ஒரு லைனு, ஏடு எலி போலீஸை விட ஏடு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு லைன், ஏடு லைன். அதில் ஒரு அவர் பேர் சகோதரர் மாணிக்கம், அவர் எஸ்ஐ. அவருடைய மனைவி நான் நடத்துகிற கூட்டத்துக்கு தவறாமல் வருவாங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது எம்ஃபில் படிச்சிட்ருக்கு. ஒரே பொண்ணு, ரொம்ப அருமையாக வளர்த்திட்ருக்குறாங்க இந்த பொண்ணை. உள்ள மேலே ரொம்ப பெரிய, அவங்களுக்கு நல்லா படிக்கும், நல்லா படிக்கும், நல்லா பக்தி உள்ள பிள்ளை. அது படித்து கொண்டிருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் அது லீவிலெல்லாம் அம்மா கூட வந்துடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு, போகும்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு ஜெர்மனிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் வரேன், எல்லாம் யார் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போவேன். அது எவ்வளவு எந்த இடமா இருந்தாலும் போய் ஜோ பண்ணுவேன் என் சொன்னால் ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார், நீ போன்னு சொல்வார். நிறைய வீடுகளை, நிறைய ஜனங்களை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ அங்கே ஒரு நாள் போகிறேன். போகும்போது அவர் இல்லாத நேரத்தில் தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அவர் வந்து இவங்க போகிறத தடுக்கிறதில்ல, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவர் நல்ல வைராக்கியமான ஒரு இந்து சகோதரன், ஆனால் இவங்களுக்கு தடை இல்லை. அந்த பொண்ணு மேலே ரொம்ப பிரியம். அது டடி நான் ஆண்டி வீட்டுக்கு அங்கே போய் கூட்டத்தில் போ மகளே அப்படிங்கிற மனைவியை, நீயும் சும்மா தான் இருக்கிற, போமா, எல்லாம் ஒன்றும் கிடையாது, போங்க, அதுலேயே மாறக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மற்றபடி அதுலேயே நீங்கள் இருக்கலை. அவர் நல்ல கடவுள் தான் இயேசு கிறிஸ்து, அது எனக்கும் தெரியும். ஆனால் நமக்குன்னு தெய்வங்கள் இருக்குது, நமக்குன்னு குடும்பங்கள் இருக்குது, நமக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பத்தின் பின்னணி இருக்குது. அதனால் அவங்க முன்னாலெல்லாம் நம்ம தலை குனியக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது நம்மளை. அதனால் எல்லாரோடமும் கடவுள் நீங்கள் போகிறது தப்பு இல்லை, ஆனால் முழுசுமாக மாறக்கூடாது அப்படின்ட்டு இருக்காரு. அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களே அது போதும்னு சொல்லிவிட்டு அவங்க வருவாங்க. அவங்க முழுசுமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அவர்
இல்லாத சமயம் என்னை கூப்பிடணுன்ட்டு, இப்படி ஒரு வைராக்கியமாக இருக்கிறதுனால இல்லாத சமயத்தில் என்னை கூப்பிடணுன்னு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு அவர் கொஞ்சம் லேட்டாக போகிறார், அவர் அன்றைக்கி இருக்கிறார். அப்போது சொன்னாராம, இன்னைக்கு போக வேண்டியதில்லை, நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் அப்படின்னு இருக்கார். இப்போ இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி ஆகிறது ஆகட்டும் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் பயத்தோடு இருந்திருக்குறாங்க. நான் உள்ளே போன உடனே இவங்க என்ன அறிமுகப்படுத்து, இவங்க தான் ராணி தியாகராஜன் ஊழியக்காரி, அங்கே தான் நாங்கள் போகிறோம், எத்தனையோ பாப்பாவுடைய படிப்பு சுகவீனம் குடும்பத்தில் பல தேவைகளெல்லாம் நாங்கள் போய் அங்கே நல்ல போதனைகளை கேட்குறோம் ஆண்டவரை பற்றி. அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்களை போல நிறைய பேர் வர்றாங்க, நாங்கள் மாத்திரம் இல்லை இந்து மக்கள் அதிகமாக வர்றாங்க. அதனால் சில சர்ச்சுகள்லேருந்து வரதில்லை, அவங்க வந்தால் அவங்க ரெவரண்டு அவங்களுடைய சாமியார் மற்ற பாஸ்டர்கள்லாம் பேச, அதனால் ஒளிஞ்சு மறைஞ்சு வருவாங்க. ஆனால் எங்கிட்ட வர்றதெல்லாம் வெறும் இந்து மக்கள் தான். அதை உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லி அவங்கவுங்க தெரியாமல் வருவாங்க, தெரியாமல் வந்துட்டு நான் இங்கே வந்தேன்னு சொல்லாதீங்க, பாஸ்டருக்கு தெரியக்கூடாதும்பாங்க, அப்போ எங்கள் ஐயருக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி வந்து ஆனால் இவங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, மனசார வந்து எங்கிட்ட அதிகமாக என்னுடைய ஊழிய என்னுடைய தரிசனமெல்லாம் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும், அதுதான் எனக்கு அதான் ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது அப்படித்தான் செய்தார், அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்து. அதனால் அந்த கிறிஸ்தவங்களை நான் அதிகமாக எதிர்பார்க்கறதில்ல, வரல, அவங்கள பார்த்தாலும் கூப்பிட்றதில்லை. ஆனால் சில சமயம் வரும்போது சொல்வேன், நீங்கள் வர்றீங்க ஏதோ கஷ்டம், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம், ஆனால் ஆலயத்துக்கு உங்கள் ஆலயத்துக்கு தான் நீங்கள் போகணும், உங்கள் சர்ச்சுக்கு தான் போகணும், அதனால அந்த நாள் நீங்கள் வந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சொல்கிறேன், சிலர் பாருங்க வாங்க வாங்க வாங்க, ஒரு நாளைக்கு எங்கள் சபையில் வந்து பாருங்கன்னு கூப்பிட்றவங்க நிறைய பேர் என்னுடைய சபையில் இருக்கவங்களையும் அப்படி பலரை கூப்பிட்டுருக்குறாங்க. அதனால் அப்படி வர்றவங்க எங்கிட்ட பல தரப்பட்ட இந்து மக்கள் அப்படித்தான் வருவாங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நம்மளை போல் வர்றாங்க, நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க, அதனால என்னமோ அது அவங்கவுங்களுடைய பெரியும். ஆனால் நம்ம நீ அதெல்லாம் ஜாக்கிரதையாக, சரி இவங்க இப்போது நான் வந்துட்டேன் அவங்க அறிமுகப்படுத்திட்டு, சரி அப்படியாம்மா வந்துட்டு போ சொன்னால் வந்துட்டு போகிறாங்க, சரிம்மா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. நான் இன்னும் லேட்டாக தான் போவேன் அப்படின்னவர் என்னை பார்த்த உடனே மனைவி சொல், சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ஜபம் பண்ணிட்டு போ. இப்போ தானேங்க சொன்னீங்க எனக்கு இன்றைக்கி லேட்டாக போனால் போதுன்னு, இல்லை 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 அது கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்னாரு. அப்போது அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு டாடி ஆண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போங்க டாடின்னு அப்படின்னு பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு மனைவியை பார்க்குறாரு. தர்ம சங்கடமான நிலையில் என்னை கொண்டு வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை இருக்குது. என்னையும் பார்த்தாரு, நான் ஒன்றும் சொல்லலை, நான் பிடிச்சி இழுத்து சொல்கிறேன் அது வேற, சில வந்து பிடிச்சி இழுத்து கூப்பிடும்போது வந்தால் சரி, மீன் மீன் பிடிக்கிறவங்கள பாருங்கள் அழகாக உட்காந்து பிடிப்பாங்க, சில மீன் போட்ட உடனே அந்த தூண்டில் அப்படி அழகாக வரும், அந்த வந்த உடனே அந்த மீன் ரொம்ப அழகாக இருக்கு எடுத்து போட்டுருவா. ரெண்டாவது ஒன்று அந்த இன்னொரு மீன் என்ன பண்ணும், ரெண்டாவது அது வந்து மாட்டிக்கும், ஆனால் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படிங்கும், அவன் விடமாட்டான், கண்டிப்பாக வலையில் மாட்டிட்ட அவர் எப்படி நீ வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு இழுக்கும்போது அது திமிரும், அது மூக்கு கிளியும் அது வாய்க்கிளியும் அது கண்ணு கிளியும், அப்படித்தான் அலங்கலமாக வந்து சிலர் என்னிடத்துல அப்படி சொல்கிறவங்க தான் ரொம்ப கடவுளுக்குள்ளே வந்து உளியக்கர்ற மாதிரி இருக்கிறாங்க. சில குடி குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க இன்றைக்கு பெரிய உளியக்கார், இதே ஊட்டியில் அவங்களுக்கு அவருக்கு ரொம்ப அவரை நேசிக்கிறாங்க, அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இன்னொரு தம்பி அதோ அப்படித்தான், அதை வைராக்கியம் மனைவி, ஐயோ கொஞ்சம் வா உள்ளே வேணும், ஐயோ எங்கள் வீட்டுக்கார் என்னை கொண்டு போடுவார், அந்த ஆள் ஒரு ஊழியக்கார். பாருங்க இவங்கெல்லாம் மூக்கு கிழிஞ்சு வாய் கிழிஞ்சு வந்த மீன்கள், என்னுடைய வேற தூண்டில் போடுறது என்ன, அந்த இருக்கிற இடத்த விட இன்னொரு மேலான இடத்துக்கு கொண்டுட்டு வர்றேன் அவ்வளவுதான், அதை நான் விளக்கலாம் இல்லைன்னா அது பல பிரயோஜனமா
மனுஷனுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை தானே. அதனால் இவர் சொன்னார், இல்லை போகலாம், தர்ம சங்கடமான ஒரு நிலை, நான் ஒன்றுமே சொல்லலை, இருங்க ப்ரேயர் பண்ணுறேன் அப்படி அந்த மாதிரி அப்படியெல்லாம். நான் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வேலைக்காரி, தோட்டத்தில் வேலை செய்ய ஆம்போ எங்க நின்று கெஞ்சிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், சொல்லுவேன் அவ்வளோதான். வந்தா சந்தோஷமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கு, வரலன்னு சொன்னேன் எப்படியாச்சும் மூக்கிழிஞ்சு வர வேண்டியதான். அவங்க தான் முதன்மையானவங்களே ஆண்டவருக்கு. சவுல போல துன்பப்படுத்துகிறேன், ஏசு நான் தாண்டா அப்படின்னா, அப்படியா அப்படின்னு உடனே தான் நடுங்கி நடுங்கி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்டார். நீ போ, நீ செய்ய வேண்டியதுன்னு உனக்கு அங்கே சொல்ல. அதுபோல அப்படித்தான் ஆண்டவர் பிடிக்கிறார், பலரை பிடிக்கிறார். அந்த பவுலுடைய நிருபங்கள், உயிருள்ள நிருபங்கள், இது வந்து ஒரு மனுஷன் இப்படி கடவுளுக்காக வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அது வந்து பவுல் சொன்னது போல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அப்படியே வரிசையை வர ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு பேச வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாருங்கிறதெல்லாம் சும்மா இல்லை. அப்படி அந்த பவுலுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வைராக்கியம்தான் என்ன ஊழியக்காரியாக அவங்க முன்னால் நிறுத்தியிருக்கு. இதுதான் என்னுடைய பைபிள் காலேஜ். அதிகமாக அதை படித்தது, அது மாத்திரமல்ல மற்ற நிருபங்கள் எல்லாம் உயிருள்ள நிருபங்கள். ஆண்டவருக்காக வாழ அவங்க எப்படி முன்வந்தாங்களோ அதுதான் எனக்கும், அதுதான். அதனால தான் அந்த நிருபங்களை நீங்கள் வாசிங்க, கண்டிப்பாக வாசிங்க. இந்த மிஷினரிகள் எல்லாம் அப்படித்தான் வாசிருப்பாங்களே, என்னமோ ஒரு மிஷினரியாவது இங்கே வந்து உயிரோடு போனதே கிடையாது. அப்படி போனால் அப்படி அப்படி சக்கையாக எல்லாம் இழந்து சாகிற நேரத்தில் அப்படியே போயிடுவாங்க. அப்படித்தான் அவங்க ரத்தம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பல எல்லாத்தையும் இழந்துட்டு. ஏன் அப்படிப்பட்ட வைராக்கியம் இந்த வேதத்தில் இருக்குதுங்க, அந்த நிருபத்தில். அதனால தான் இந்த நிருபங்களை நான் இன்னும் நான் நேசிக்கிறேன். இந்த பவுலை நான் ரொம்ப நேசிப்பேன். சும்மா விளையாட்டாக நான் சொல்லுவேன், இந்த பவுல் வாழ்ந்த காலத்தில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த பவுல் வந்து மொட்டத்தில் குள்ளம், பவுலை யாரும் விரும்பலையா, எந்த பொண்ணும் விரும்பலையா. அதனால தான் அவர் பெண்களை வச்சு பெண்கள் வந்து சபையில் பேசக்கூடாதுன்னு சொன்னார். பெண்கள் பேரில் அவளுக்கு அவர் விருப்பம் இல்லை, அவர் அவளை பார்க்குறக்கு நல்லா இருக்க மாட்டாராம். அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் அவரை யாரும் பண்ணிக்கலன்னு. அப்போ நான் சொல்லுவேன், விளையாட்டாக சொல்லுவேன், இந்த பவுல் வாழ்ந்த காலத்தில் நான் இருந்திருந்தேன்னா இந்த பவுலை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா செத்து போயிடுவேன்ட்டு கையில் மருந்தெல்லாம் வச்சு அப்படி நான் போராடி அந்த பவுலை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டுக்கார் கேட்க போகிறார், அப்படி ஒரு அந்த மனுஷனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எத்தனை 20வது நூற்றாண்டு அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த பவுலுடைய வைராக்கியம் எனக்கு அவ்வளவு இல்லைன்னாலும் அதுதான் எனக்கு ஒரு பைபிள் காலேஜ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இப்படி ஆத்துமாக்களை தேடிட்டு அலையினேன். ஆத்துமாக்களை என்னுடைய வாழ்க்கையில், அதுவும் அறியாத மக்களுக்கு சொல்கிறதான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலையெல்லாம் அரைச்சமாக அரைச்சிட்ருக்க மாட்டேன், அரைச்சது திரும்ப புதுசாக ஏதாவது செய்யணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டதே ஒரு தடவை சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு இங்கே எனக்கு இருந்தா, என்னை ஒரு நாள் திட்டுனேன், வந்து நான் கூடவே இருக்கிறேன், வந்து ஒரு நாள் ஆச்சு இயேசுவை பற்றி நீ சொன்னையா, என்கிட்ட பேசாதடி அப்படிங்கிறா. சொன்னோம், ஐயோ நானே அன்னைக்கு ரட்சிக்கப்படலையே, உனக்கு எப்படி நான் போயிரு பேசாமல், நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாச்சு என்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து நல்லவன்னு சொன்னையா. அவர் லலிதா இந்து பொண்ணு, மூணு பொட்டு வச்சிட்ருப்பா. எனக்கு எவ்வளோ நேரம் பேசுவோம், நீ ஒரு நாளாச்சு சொன்னையா அப்படின்னு அப்படி விட்டு எரிஞ்சா போ பக்கத்தில் வராதுன்னு சொல்லியேன்னு. எனக்கு அப்படி ஒரு வைராக்கியம் அன்னைக்கு, ஐயோ இப்படி சொல்லாமல் போயிட்டமே, இப்போ நான் யாரை கொண்டோ நான் ஆண்டவரை தெரிஞ்சிட்டேன், யாரோ எனக்கு சொன்னாங்க என்னுடைய கஷ்டத்தில் பலவீனத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் ஏசு நீ அவ்வளோ நான் ஒரு வருஷமெல்லாம் நீயும் நானும் பழகியிருக்க, ஒரு நாளாச்சு சொன்னையான்னு எனக்கு என்ன மனஸ்தாப்பட்டேன்னு தெரியுமா, அதை மறக்க முடியாத சம்பவம்.
அதுக்கப்புறம் இன்னும் ஆத்மாக்களை தேடி எதுக்கு? ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவங்களை ஆக்கிறது அல்ல. அப்படி யாரையும் அதிகமாக நான் கொஞ்சம் பேர் எடுத்துருக்குறாங்க, ஆனால் அதிகமாக அதில் எனக்கு நாட்டம் இல்லை. உள்ளத்தில் ஒரு ஞானஸ்நானம் இருக்குது, அது எடுக்கணும், நீங்களும் எடுக்கணும். சரியா? அதுக்கு மீறி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னால் எடுங்க. யார் உங்களை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. சுதந்திர நாட்டில் இருக்குது, அது நமக்கு தெரியும். அது யார் எந்த மதத்திலும் இருக்கலாம். சரியா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டு இந்தியா தேசத்தை ஆண்டவர் சந்திப்பார். நான் முழு இரவு ஜெபம் 41 வருஷமாக முழு இரவு ஜெபம் நடத்திட்டுருக்கேன். 10 பேராக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் மாத்துறதில்லை. நான் எடுத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு சொன்னபடி அவற்றை கேட்பேன். இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு செய்ய முடியும் பார், பேசுகிற கடவுள். அப்போ உடனே அதை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் செய்த உபவாசம், வெள்ளிக்கிழமை, இது எல்லாமே முழுரவெல்லாம் 41 வருஷமாக நடந்துச்சு. எதுக்காக அந்த முழுரவ ஜெபம்? இந்தியா தேசத்துக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்க அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுறேன் நான். அதனால் இப்போது இந்த அருமையான ஏடு ஐயா வந்து அப்படித்தான் வெறுக்கிறார். அப்போது நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் என்னை தேடி வருவாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. என்னை தேடி வருவாங்க. கொஞ்ச நாள் நான் தேடினா அதுக்கப்புறம் என்னை தேடி தான் வருவாங்க. உங்களை கேள்விப்பட்ட இப்போவும் பாருங்கள், டிவியில் பேசிகிட்ருக்கிறேன். ஒரு 10-15 வருஷமாக நிறைய பேர் பார்க்குறாங்க, இல்லைனா நான் பேச முடியாது. அவங்க சொல்லுவாங்க, அந்த சகோதரன் உங்கள் நம்பரை கொடுத்தார், இந்த பொண்ணு எனக்கு இந்த நான் பாருங்கள். அவங்க பார்க்குறதோட மற்றவங்களையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. டிவியை பாருங்கள், அவங்க பேசுகிறாங்க. என்னன்னு தெரியல எனக்கு, என்னை மேன்மைப்படுத்தணும் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்கள ஆண்டவர் அவங்கள அப்படிப்பட்ட மக்களாக மாற்றிக்கொண்டு வருகிறார். இப்போ இந்த அருமையான சகோதரன், சரி நீங்கள் இருங்கன்னு புள்ள சொல்லிச்சு, இல்லைப்பா இருங்க என்ன பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கு, படித்தவர், பேசாமல் தர்ம சங்கடமாக உட்காந்துட்டார் எழுந்தவர். எனக்கு அதை விட தர்ம சங்கடம், ஏன் இந்த இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் ஏற்றுட்ருக்காங்க. ஏற்றுக்கிட்ட இந்த வீட்டில் ஏசப்பா வராமல் இருக்க மாட்டார், ஒரு நாளைக்கு ஆண்டவர் சந்திப்பார், ஏன் கட்டாயப்படுத்துகிறாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லி, சரி நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கே சத்தியத்தை சொல்லி பாட்டெல்லாம் பாடி ஜெபம் பண்ணலாம், அவரை நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன் உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு. ஆ சரிம்மா, சரிம்மா. ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நம்பணும், இந்த ஊரில் நடந்தது. இப்போது அந்த பொண்ணு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் வரும், அங்கே இருக்குது, அது காலேஜில் வேலை செய்யுது. அப்போது ஆவியானவர் பேசுகிறாரு, நீ ஏடாக இருக்கிற, உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் அடுத்த மாதத்தில் நீ எஸ்ஐயாக மாறப்போகிற. உண்மை உண்மை கோர்ட்டில் சொல்கிறது, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஜபம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் தான், அதே ஜாஸ்தி. அவர் போகணும், அவர் அனுப்பணுமில்ல, அவர் ஜபம் பண்ண உடனே முடிக்கிறேன். அந்த ஐயா அவர் பார்க்குறாரு தன் மனைவியை, சின்ன வயசு தான், அவர் என்ன ஒரு 40 வயசு இருக்கும். அவர் பார்க்குறாரு, அவங்க என்ன பார்க்குறாங்க, இந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கு. அவர் சொன்னார், என்ன சொன்னீங்க, அடுத்த மாதம் எனக்கு எஸ்ஐ போஸ்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு எதாவது ஆஃபீஸரை பற்றி தெரியுமா, போலீஸ் ஆஃபீஸர், எஸ்பிடி, அதெல்லாம் ஒருத்தர் எனக்கு தெரியாது அப்படியா, பின்ன எப்படி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ப்ரமோஷன், அடுத்த மாதம் உங்களுக்கு தினத்தே கரெக்டாக மாதத்தை சொல்லி சொல்கிறீங்க எஸ்ஐயாவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது. அன்னை ஆண்டவர், நான் போய் பேசுவேன், என் சந்ததிகளெல்லாம் போய் பேச, எங்கள் பெற்றோர்லாம் போய் பேசுவாங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன், வைராக்கியம் எனக்கு இருக்குது, இது நடக்கும் அப்படின்ட்டு வைராக்கியமாக சொல்கிறேன். அவர் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டார். நீங்கள் நம்பணும், இதுக்கு இடையில நிறைய காரியம் அவங்க கிட்ட பேசுனாங்க, சந்தோஷமாக பேசுனாங்க. அக்கா உங்கள் தரிசனத்தை தான் நான் பார்க்குறேன்னே, வர வாரம் வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்களே, தரிசனம் சொல்லும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும்,
அதனால அவரு நம்புறாரா என்னமோ தெரியல எங்க வீட்டுக்காரரு. நான் நம்புறேன்க்கா அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல, ஆண்டி உண்மை ஆண்டி அப்பா ப்ரமோஷன் கிடைக்கும்னு. அடுத்த மாதம் அவரை கூப்பிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, டிஎஸ்பியோ எஸ் அதில் ப்ரமோஷன். கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடைசி மட்டும் அவர் கத்திற்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்து பிள்ளைய வந்து கிறிஸ்தவ மாப்பிள்ளைய கொடுத்து ஒரு பேர் இசை மாணிக்கம் குன்னூரில் அவரை போட்டிருந்தாங்க. அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாராம், அங்கேருந்து சிலர் வருவாங்க, உங்களை எஸ்ஐ மாணிக்கம் ஐயா சொன்னார், நீங்கள் ஏன் வசனப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் போங்க அங்கே போங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட போனீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் விடுதலை கிடைக்கும், இயேசு கிறிஸ்து அதை கொடுக்குறாருன்னு சொல்லி அனுப்புவார். வரவங்களெல்லாம் சொல்லுவாங்க, எஸ்ஐ சொல்லித்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. நிறைய பேர் சாதாரண மக்கள் படித்தவங்க நல்ல வேலை செய்யறவங்கெல்லாம் கூட குன்னூர்லேருந்து வருவாங்க எங்கிட்ட ஜபத்துக்கு. கர்த்துடைய நாமத்துக்கு சோத்திர, இன்றைக்கும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு சின்ன ஒரு செய்தி, ஆதியாகமும் 18:17 18:17 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பார்த்தீங்களா வசனத்தை, பார்த்தீங்களா சத்திய வேதாகமம். இதில் ஒரு எழுத்து குறைக்கவும் கூடாது, ஒரு எழுத்து கூட்டவும் கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், கற்பனை இல்லை. பைபிளை வச்சுட்டு நான் ஊரெல்லாம் அது இது அதெல்லாம் சொல்கிறது கிடையாது, இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லா உலகமே அதில் இருக்கிறதுனால இதிலிருந்து தான் நான் சொல்கிறேன். பூமியில் ஆபிரகாமுடைய சந்ததி அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுமா, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், விசுவாசின்னா விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன்னு சொல்கிறாங்க ஆபிரகாம், சரியா? அப்படிப்பட்ட அந்த மனுஷன் வாழ்க்கையை நமக்கு தெரியும், மகனை சொன்னாருன்னு பலி கொடுக்க போய் பலி கொடுக்குற நேரத்தில் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தன் அர்ப்பணித்த கடவுள் சித்தத்தை கீழ்ப்படித்த அந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் இல்லை, நாமும் கூட ஆபிரகாமுடைய சந்ததிகள்னு சொன்னால் அப்படி தான் விசுவாசிக்கணும், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவனுக்கு சொல்கிறார், அப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிற அந்த மனுஷனுக்கு நான் மறைப்பேனோ அப்படிங்கிறார். நான் ஒரு வைராக்கியம் பிடிச்சவன், வைராக்கியம் பிடிச்சவன்னா உங்களெல்லாம் மதம் மாற்றிட்டு அலைய விடுறதில்ல என் வேலை. நான் ருசித்தேன், நான் சாப்பிட்டேன், இந்த உணவு நல்லா இருக்குது, இதை குடித்தேன், இது புளிப்பு, இது இனிப்பு, இது கசப்புன்னு உணர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அடுத்த வாரம் இன்னொரு சாட்சியை பாருங்க, இதே ஊரில் நடந்தது, இதே ஊரில் நடந்தது, யாராச்சும் ஆளை வச்சு கேளுங்க, இப்படிப்பட்ட ஜெயில்களில் ஒரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடு இருந்தாரா, அவர் எஸ்ஐயா மாறினாரா, இது இவங்களுக்கு இவங்க கிட்ட பேசினாரா, அவங்க அவங்க தரிசனம் சொன்னாங்களான்னு கேட்டுப்பாருங்க, சரியா? இது எப்படி தெரியும் எனக்கு, எப்படி தெரியும், யோசனை பண்ணி பாருங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், உலகத்தை அந்த சராசரத்தை உண்டாக்கி ஆண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டு வழி நடத்துகிற உங்களை என்னையும், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை நான், சரியா? ஆண்டவர் எனக்கு சொல்லாம நான் சொல்ல மாட்டேன். சிலர் வந்து பொய் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இல்லைங்க போது அவங்க அசிங்கமா போயிடும். வேகமா வர்றவங்க வேகமா ஓடிப்போம், வேகமா வர்றவங்க இப்பத்தானே வந்தாங்க, நல்ல வல்லமையான ஊழியக்காரன் ஊழியக்காரி, இவ்வளோ சீக்கிரம் காண அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் 41 வருஷமா பொய் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லியிருந்தேன்னா நிலச்சிருப்பேனா? அவர் சொல்லாதபடி நான் ஒன்றும் சொல்றது இல்லைங்க. இனி வரப்போகிற நாட்கள் இதைத்தான் சொல்ல போகிறேன், என்ன நடந்தது, பெரிய பெரிய அதிகாரிகள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுடன் எனக்கு மறக்கிறது இல்லை. அந்த ஆபரகாம அவர் சொன்னது போல எனக்கு நான் ஏதாவது நினச்சேன்னு உனக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இது உண்மை. அதனால் இப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணுங்க, அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நேசித்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறும்.
துக்கத்தோட வேதனையோட கண்ணீரோட போராட்டத்தோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு யார் இருக்கிறீங்களா? உங்களுடைய முடிவு தேவனுடைய ஆரம்பம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய முடிவு, உங்களுடைய எல்லாவற்றுக்கும் உள்ள ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உன்னை தற்கொலைக்கு போகணும், இல்லைன்னா பைத்தியம் முடிச்சு அலையணும், இல்லைன்னா ஜடமா உயிரோடு செத்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உங்களுடைய முடிவு தேவனுடைய ஆரம்பம். எப்படி? அவருடைய பாதத்தில் வாங்க, அவரை நம்புங்க, நம்புங்க. வேற ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கிறிஸ்தவங்களாக வேண்டாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், நீங்கள் சுப்பிரமணியங்கிறத கிறிஸ்தாபர்னு மாற்ற வேண்டாம், மாரியம்மா வேறியா மாற்ற வேண்டாம். நான் சொல்றத நம்புங்க, என்னுடைய சாட்சிகளை கேளுங்க. நீங்க வாங்க, வந்து கேளுங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, இதை உண்மையான்னு சொல்லி. மிரட்டாம கேட்டீங்கன்னா உண்மையா சொல்லுவாங்க. மிரட்டினீங்கன்னா அப்படியா அந்த மாதிரி அப்படி எல்லாம் சொல்லிச்சா அப்படின்னு சொன்னா இல்லைன்றவாங்க. நயந்து கேளுங்க, அமைதியா கேளுங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவரை நீங்க நம்புங்க. நீங்க நம்பணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காகத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கும் வயசு ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய மரணத்தை நோக்கி ஒரு ஸ்டெப்பு வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், ஆனா உயிரோடு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவர் அறிவிக்கிறதுக்கு, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் அறிவிக்கணுங்க. ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனை, அன்பும் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபையும் உள்ள இந்த அன்புள்ள தேவனை நான் ருசிச்சு இருக்கிறேங்க. நான் பொய் சொல்லலைங்க, சத்தியமா நான் பொய் சொல்லலை, உண்மையா சொல்றேன். நீங்க நம்பிப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ துன்பத்தை பாடுகளை அனுபவிச்சேன். எல்லாவற்றையும் என்ன போல ஒரு வேதனை உள்ள ஒரு பொண்ணு இருக்கவே வேண்டாம், இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எனக்கு வந்த காரியங்கள் அன்னைக்கே நாங்க செத்து இருக்கணும். நான் செத்துட்டேனே, எங்க வீட்டுக்கார என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. என்னோட கூட இருக்கிறவர் எனக்கு ஆறுதலா இருந்தார். எந்த காரியத்தில் நான் பின்வாங்காம இருக்கிறேன்? ஏன் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒரு கதவை அடைத்தா ஏழு கதவுகளை திறக்கிறவர். நான் என்னத்தை இழந்தனோ அதெல்லாம் திரும்ப எனக்கு கொடுத்தார். நான் என்னத்தை இழந்தனோ அந்த நாள்ல என்னை யாரும் பேசல, ஆனா மனசுக்குள்ள சொல்லிருப்பாங்க, இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா பாரு அப்படின்னு. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, சொல்லாதே, கர்த்தர் நல்லவர்னு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் நான் பேசுறேன். மனசார சொல்றேன், இயேசுவை நீங்க நம்புங்க. நீங்க நம்புங்க. பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, நம்புங்க. இந்த பேர் கிறிஸ்தவங்களும் நீங்க உண்மையா ஆண்டவர்களை வாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, சொல்ல முடியல ஆண்டவரே, உள்ளத்துல இருக்கிற உங்களுடைய அன்பு எனக்கு சொல்ல தெரியல ஆண்டவரே. எப்படி சொல்லுவேன்ட்டு நேரமும் இல்லை ஆண்டவரே. எனக்கு அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. உங்களுடைய அன்பையும் உங்களுடைய மகத்துவத்தையும் எவ்வளோ பெரிய தரிசனம் இது. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவரே. அடுத்த மாசம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க சொன்னீங்க? அதே போல இருந்து கடைசி மட்டும் வரவங்க ஓரங்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்களா, ஊழியக்காரின்னு அவங்கதான் ஊழியக்காரி அப்படின்ட்டு பல ஊழியக்காரத்தை சொல்லிட்டு அலைஞ்சாரா அந்த எஸ்ஐ மாணிக்க ஐயா அவர். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு தான் புகழ் மாட்சிமே ஆண்டவரே. எல்லாம் உங்களுக்கு உரித்தாகட்டும் ஆண்டவரே. உங்களை எப்படியாவது ஜனங்களை அறிந்து கொள்ளணும். உங்களை எப்படியாவது பேர் கிறிஸ்தவங்களை மாத்துங்க. உண்மை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், உண்மை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் ஏற்றுக்கொள்ளணும். அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீர். அவர்களை ருசிக்கணும் ஆண்டவரே, அவர்களை ருசிக்க வைங்க ஆண்டவரே. நான் ருசித்தவன் நான் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க செய்த அற்புதத்தெல்லாம் என்னால் சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டவரே, சொல்லிட்டே இருப்பேன். அதை பார்த்தாவது, அதை கேட்டாவது உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்க எல்லா மக்களையும் ஆசை ரட்சிங்க. மனப்பூர்வமா உங்க ஏற்றுக்கொள்ள கிருப செய்யுங்க. எல்லா துதிகர மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6234221005210 IFSC code CNRB00162300 Charing Cross Branch Ooty 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தேபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6072895776 ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 0000 U 0119 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள், செல்போன் 9443604157.